வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மாராந்தை கிராமத்தில் தமிழக தலைமை பொறியாளர் மற்றும் கொரோனா கண்காணிப்பு அலுவலர் குற்றாலிங்கம் அவர்கள் ஆய்வு மேற்கொண்ட அவர் தூய்மை பணியாளர்களுக்கு தனி நபர் பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினார். பின்பு கொரோனா தடுப்பு பணியாளர்களுக்கு வீடு வீடாக சென்று உடலை பரிசோதிக்கும் கருவி மற்றும் உபகரணங்களையும் வழங்கினார். நல்லூர் கிராம ஊராட்சியில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி மற்றும் மருத்துவ முகாம் மற்றும் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசு அறிவித்த கிராம ஊராட்சியில் காய்கறிகள் விநியோகத்தினை பார்வையிட்டார். பின்பு கபசுர குடிநீர் விநியோகம், சளி மாதிரி எடுக்கும் பணிகளையும் ஆய்வு செய்தார். ஆலங்குளத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் 18 வயது முதல் 45 வயது வரை உள்ளவர்களுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி துவக்கி வைத்தல் மற்றும் தடுப்பூசி பணியினை ஆய்வு செய்தார். அங்குள்ள பணியில் உள்ள மருத்துவர் குத்தாலராஜிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்பு அவர் அத்தியூத்து சர்தார் ராஜா கல்லூரியில் அமைந்துள்ள கொரோனா நோயாளிகள் பாதுகாப்பு மையத்தினை ஆய்வு செய்து அங்குள்ள குறைகளையும் கேட்டறிந்தார். ஆய்வு பணியில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் பாலசுப்பிரமணியன், ஊராட்சி முகமை திட்ட இயக்குநர் சரவணன், வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துப்பாண்டி செல்வராஜ், உதவி செயற்பொறியாளர் முருகன், ஊராட்சி உதவி இயக்குநர்கள் பிரான்சிஸ் மகாராஜன், வட்டார மருத்துவர் குத்தாலராஜ், மருத்துவர் சித்ரா ரக்ஸனா, வட்டார சுகாதார ஆய்வாளர் ஹரிஹர சுப்பிரமணியன், உதவி பொறியாளர்கள் பூச்செண்டு முருகையா, சுகாதார ஆய்வாளர்கள் மணிகண்டன் விக்னேஷ் ஆகியோரும் உடன் இருந்தனர். ரோட் சைட் நியூஸுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் ஏ கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள்.